நன்பு சொல்லமே, நம் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி கடினமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது? சிலரை பார்த்தால் இன்று ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், நாளை வசந்தமான காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் வாழ்க்கை நாம் எப்படி பார்த்தோமோ, எப்படி ஆரம்பித்தோமோ அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இது எங்கே போய் முடியும் என்று பயத்தில் தவிக்கிறாய். உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த சாய் ஆசீர்வதிப்பேன் உனக்கு. நிச்சயமாக உனக்கு வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் இப்படி வாழ்கிறார்கள் இப்பொழுது, நாளை வேறொரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று ஏங்கி தவிக்காதே. உன் வாழ்க்கை பயணம் நிச்சயமாக வெற்றியை தரும். நீ அங்கு வருவதற்கு முன்பே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் எனக்கு தெரியும். நிச்சயமாக உன் வாழ்க்கை பயணம் நல்லதொரு தீர்வை தரும். சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உள்ளது. துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது. இனி உனக்கு வசந்த காலமே. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கவலைப்படாதே. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். காலமும் நேரமும் ஓடிக்கொண்டே இருப்பது போல் உன் கவலையும் ஓடிவிடும். எதை பார்த்தும் பயப்படாதே. தைரியமாக செய். ஒவ்வொரு செயலும் பயப்படும் அளவுக்கு எதுவும் நடக்காது. உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய தன்னம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் விட்டு கொடுக்காதே. நான் இந்த விஷயத்தை உன்னிடத்திலிருந்து மறைத்து வைத்திருக்கிறேன் பல ஆண்டுகளாக. என்னவென்றால், நீ பேரும் புகழுடன் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். இவ்வளவு ஆண்டுகளாக இதை நான் மறைத்து வைத்தேன். இப்பொழுது சொல்ல வேண்டும் என்ற எண்ணமும் நேரமும் வந்துவிட்டது. நீ நன்றாக இருக்கப் போகிறாய். இன்றிலிருந்து பார், உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்து கொள்வதில்தான் நமக்கான புரிதல் தொடங்குகிறது. அதன் நீ கையாளும் விதமே உனக்கான நம்பிக்கையை உருவாக்கும். தைரியமுடன் செயல்படு. வழிநடத்த நான் உன் கூடவே வருவேன். எந்த விஷயத்திற்கும் பயப்படாதே. தைரியமாக இரு. எல்லாம் மாறும். எல்லாத்தையும் மாற்றுவேன் நான். தைரியமாக இரு. கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.